மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு. இனி அடுத்தடுத்து சைக்ளோன்களா வர ஆரம்பிச்சிடும். இப்ப பேஞ்ச மழைக்கே பல மக்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்பதான் நம்ம அக்டோபர்லயே இருக்கோம். இன்னும் நவம்பர் இருக்கு, டிசம்பர் இருக்கு. மழையுடைய தாக்கம் அடுத்தடுத்த மாதங்கள்ல எப்படி இருக்குன்னு இப்ப நம்மளால கணிக்கவே முடியாது. இந்த மாதிரி நேரங்கள்ல நமக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் நம்ம கிட்ட ஒன்னு இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி நேரத்துல பல பேரோட கார்களா இருக்கட்டும் பைக்குகளா இருக்கட்டும் மழைனால ரிப்பேர் ஆயிடுது. அதை சரி பண்றதுக்கு அவங்க பலாயிரம் ரூபாய்கள் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. அதுவும் கார்னு வந்துட்டா லட்சங்கள்ல கூட செலவாகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடக்கும்போது நமக்குன்னு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கிறது ரொம்பவே முக்கியம். அதை தான் ரெய்னி டே ஃபண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எதிர்பாராத நேரங்களில் நடக்கிற எதிர்பாராத செலவுகளுக்கு சேர்த்து வைக்கிற அந்த ஃபண்டை தான் ரெய்னி டே ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெய்னி டே ஃபண்டுன்றனால மழை பெய்யக்கூடிய காலங்களில் மட்டும்தான் இதை செலவு பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எந்த விதமான எதிர்பாராத செலவுகளுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். அப்புறம் ஏன் இதுக்கு ரெய்னி டே ஃபண்டுன்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, நமக்குன்னு எல்லாருக்குமே ஒரு ஃபினான்ஷியல் கோல்ஸ் இருக்கும். அது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை சேவிங்ஸாக இருக்கட்டும். அப்படி அந்த ஃபினான்ஷியல் கோல்ஸை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை அப்படின்ற ஒரு எதிர்பாராத செலவு வந்து நம்மளுடைய சேவிங்கையோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டையோ கரைச்சிடலாம். அது கரைஞ்சிடாமல் இருக்கணும்னா நம்ம கையில் ஒரு அம்பரல்லா அப்படின்ற ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கிறது ரொம்பவே முக்கியம். அதனால தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்டை நம்ம ரெய்னி டே ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு நம்மள்கிட்ட இல்லைன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. திடீர் செலவுன்னு நம்ம பர்சனல் லோன் எடுத்துருவோம், இல்லைனா கிரெடிட் கார்டை நல்லா ஸ்வைப் பண்ணிட்டு அதை கட்ட முடியாமல் டியூ வச்சிருவோம். அதனால தான் ரெய்னி டே ஃபண்டுன்றது ரொம்பவே முக்கியம். சரி, ரெய்னி டே ஃபண்டுன்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ரெய்னி டே ஃபண்டுக்கு எவ்வளோ சேர்த்து வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 மாசத்துலேருந்து 6 மாசத்துக்கான உங்களுடைய வீட்டு செலவு. இதுக்கு முதல்ல நீங்க ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணுங்க. அதுல ரெண்ட், கிராசரிஸ், ஸ்கூல் ஃபீஸ், உங்களுடைய இஎம்ஐஸ், உங்களுடைய போன் பில்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்க ஆட் பண்ணணும். சரி, ஒரு மாசத்துக்கான செலவை எமர்ஜென்சி ஃபண்டா சேவ் பண்ணி வச்சா பத்தாதா, எதுக்கு 3ல இருந்து 6 மாசத்துக்கான செலவை எமர்ஜென்சி ஃபண்டா நம்ம சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள் ரீசன் தாங்க, லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள். கோவிட் வந்த மாதிரி நமக்கு எந்த மாதிரியான ஆபத்துகள் ஃபியூச்சர்ல நமக்காக காத்துட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. கோவிட் வந்தப்ப பல மாதங்கள் நம்ம வீட்டை விட்டு வெளியவே போகல, நமக்குன்னு ஒரு வருமானமும் இல்லாம இருந்தது. அந்த மாதிரி நேரத்துலலாம் எமர்ஜென்சி ஃபண்ட் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருந்தவங்க கொஞ்சம் கஷ்டப்படாம இருந்தாங்க. எமர்ஜென்சி ஃபண்டுனே ஒன்று இல்லாதவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஸோ ஒன்று, இது மாதிரியான நேரங்கள் வரலாம். இல்லை ரெண்டாவது, உங்களுக்கு ஜாப் போயிடலாம். அந்த மாதிரி நேரத்தில் உங்கள் வீட்டு செலவை நீங்கள் சமாளிக்க உங்களுக்குன்னு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மூணாவது, மெடிக்கல் எமர்ஜென்சிஸ். மற்ற எந்த ரீசனுக்காகவும் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலனாலும் இந்த ரீசனுக்காக நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டை சேவ் பண்ணி வைக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தினருக்கோ திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துருச்சுன்னா அந்த டைமில் நம்ம பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம்னா அது ரொம்பவே பாதிப்பை உண்டாக்கிடும். நாலாவது, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த மாதிரியான மழைக்காலங்களில் திடீர்னு எப்போ வேணாலும் வெள்ளம் வந்துடுது. அதனால நம்ம பைக்குங்க காருங்கெல்லாம் ரொம்ப பாதிப்படைஞ்சிருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தோம்னா வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்து நம்ம ஃபர்னிச்சர் எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுது. ஸோ இந்த காரணங்களுக்காக தான் நம்ம 3 மாசத்துலேருந்து 6 மாசத்துக்கான வீட்டு செலவை ரெய்னி டே ஃபண்டா சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நான் முன்னாடி சொன்னேன். சரி, என்னோட வீட்டு மாச செலவு 20,000 ரூபாய். நான் ஒரு 5 மாச செலவு, அதாவது 1 லட்சம் ரூபாயை ரெய்னி டே ஃபண்டா சேவ் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டேன். இப்போ நான் இதை எங்கே சேர்த்து வைக்கிறது, எங்கே சேர்த்து வச்சா அதை நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுமோ அங்கே நீங்கள் அதை சேர்த்து வைக்கணும். நீங்கள் ஃபிசிக்கல் நோட்டாக சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பேக்குள்ளே நீங்கள் அந்த பணத்தெல்லாம் வச்சு பீரோவில் பத்திரமா வச்சுக்கலாம். இல்லை சும்மா வைக்கிறதுக்கு அந்த பணம் கொஞ்சமாவது க்ரோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹை இன்ட்ரெஸ்ட் தர சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் அந்த பணத்தை போட்டு வைக்கலாம். அதனால உங்களுக்கு 4லேருந்து 6% வருஷத்துக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இல்லை எஃப்டியில் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லாக்இன் பீரியட் அதெல்லாம் பார்த்து நீங்கள் ப்ராப்பராக எஃப்டியில் போடலாம். ஏன்னா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு அதை எமர்ஜென்சி டைமில் டக்குன்னு வெளியே எடுக்க முடியல, அது கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாயிடும். சரி, அடுத்ததா இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் சேர்த்து வைக்கிற பழக்கத்தை எப்படி நான் வளர்த்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நம்மளோட அட்டாமிக் ஹாபிட்ஸோட புக் சம்மரி பார்த்திருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். முதல்ல நீங்க சின்ன சின்ன அமௌண்ட் சேர்த்து வைக்கிறத ஸ்டார்ட் பண்ணணும். வாரம் வாரம் ஒரு 500 ரூபாய் சேர்த்து வைக்கிற பழக்கத்தை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கனாலே மாசத்துக்கு உங்கள்கிட்ட 2000 ரூபாய் சேவ் ஆச்சு. எப்படி நான் வாரம் வாரம் 500 ரூபாய் சேவ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லாத காஸ்ட் எல்லாம் நீங்க கட் பண்ணீங்கனாலே அந்த 500 ரூபாய் உங்களுக்கு ஈஸியா சேர்ந்துடும். இந்த சேவ் பண்றதை பத்தி ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ இருக்கு, அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா அதையும் பாத்துருங்க. சோ காஸ்ட் கட் பண்றது மூலமா நம்மளுடைய சேவிங்ஸ் அதிகப்படுத்தலாம். இன்னொன்னு சைடு இன்கம் வர மாதிரி ஏதாவது நீங்க பண்ணலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில் இருந்தாலும் அதை வாங்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் எப்பவுமே இந்த உலகத்துல இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்களாம் இருக்கிற இடத்துல உங்களை நீங்கள் ப்ராப்பராக பிளேஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களாலையும் எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம்மை ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கு நான் எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃபைவர் பிளாட்ஃபார்ம் தான். இதில் A to Z எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் கவர் பண்ணியிருக்கோம். அதை பற்றி ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A to Z எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ அதை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வழிகளில் நம்மளுடைய சேவிங்ஸை நம்ம அதிகப்படுத்தலாம். அடுத்ததாக எந்த அளவுக்கு இந்த ரெய்னி டே ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்ஸை சேர்த்து வைக்கிறது முக்கியமோ அந்த அளவுக்கு அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுமே ரொம்ப முக்கியம். யார்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், திருடன்கிட்ட இருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, உங்ககிட்ட இருந்து அதை மொதல் ப்ரொடெக்ட் பண்ணணும். யோசிச்சு பாருங்கள், நீங்களே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் சேர்த்து வச்சுட்டு இருக்கீங்க. அது ஒரு 50,000 ரூபா இருக்குது. அந்த டைமில் தீபாவளி ஆஃபர்னு கம்மி விலைக்கு ஃப்ரிட்ஜோ டிவியோ விலைக்கு வந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப டெம்ட் ஆகி இந்த எமர்ஜென்சி ஃபண்டை அப்புறம் சேர்த்து வச்சுக்கலாம், இந்த ஆஃபர் போனால் வராது அப்படின்னு நீங்கள் இந்த டிவியவோ இல்லை ஃப்ரிட்ஜையோ நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இதுக்கு அடுத்த வாரமே உங்களுக்கு ஒரு பெரிய செலவு வந்துடுது. அது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியா இருக்கலாம், இல்ல ஃப்ளட் வந்து உங்க காரோ பைக்கோ ரிப்பேர் ஆயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைம்ல பணத்துக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, மறுபடி கிரெடிட் கார்டை தான் தேய்ப்பீங்க, இல்ல பர்சனல் லோன் எடுப்பீங்க. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலான்ற மாதிரி நீங்க இந்த எமர்ஜென்சி ஃபண்டை சேர்த்து வைக்காம இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது என்னென்னா, இதுக்குன்னு ஒரு ரூலை நீங்கள் வச்சுக்கணும். இந்த ரெய்னி டே ஃபண்டுன்றது ஆத்திர அவசரத்துக்கு மட்டும்தான் நான் செலவு பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கிளியரான ஒரு ரூலை நீங்களே உங்களுக்கு செட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததாக இந்த ரெய்னி டே ஃபண்டுன்னு சொல்லப்படுற இந்த எமர்ஜென்சி ஃபண்டை சேர்த்து வைக்கிறதுல உங்களுக்குன்னு ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை ரிவ்யூ பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணணும். அதாவது இந்த எமர்ஜென்சி ஃபண்டை சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்கள் குடும்பத்தில் நீங்கள், உங்கள் அப்பா அம்மா, உங்கள் ஒய்ஃப் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னா நீங்க மறுபடியும் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஒரு தடவை ரிவ்யூ பண்ணி அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கும் ஏத்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்க ஃபார்ம் பண்ணி அதுக்கேத்த மாதிரி நீங்க சேர்த்து வைக்க ஆரம்பிக்கணும். அடுத்ததா காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ நீங்க ஒரே மாதிரியான அமௌண்ட்டை மட்டுமே சேர்த்து வச்சிட்டு இருக்காம இந்த இன்ஃபிளேஷனையும் நீங்க யோசிச்சு அதுக்கேத்த மாதிரி நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணி உங்களுடைய சேவிங்ஸை அதிகப்படுத்தணும். அடுத்ததா நீங்க எந்த ஊர்ல வசிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்தும் நீங்க உங்க ஸ்ட்ராட்டஜியை நீங்க மாத்திக்கிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்க சென்னையில தான் வசிக்கிறீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் எல்லா வருஷமும் இந்த நவம்பர் டிசம்பர் இதே கதையாக தான் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கான செலவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ உங்களுடைய சேவிங்ஸும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். இதே நீங்கள் திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா அங்கெல்லாம் சென்னை அளவுக்கு பாதிப்பு இருக்காது. அதனால நீங்கள் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணாலே போதும். மிச்ச அமௌண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அப்போ தான் உங்களுடைய மணி நல்லாவே க்ரோ ஆகும். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி எந்த ஐடியாவும் இல்லைனா நம்ம யூடியூப் சேனலில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மறந்துடாதீங்க, ரெய்னி டே ஃபண்ட் அதாவது எமர்ஜென்சி ஃபண்டுன்றது ரொம்பவே முக்கியம். எவ்வளோ சேர்த்து வைக்கணும், 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கான வீட்டு செலவை சேர்த்து வைக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதை எங்கே சேர்த்து வைக்கணும், ஃபிசிக்கலாகவும் ஒரு பேக்குள்ளே போட்டு உங்கள் வீட்டிலேயே சேர்த்து வைக்கலாம். இல்லை அது க்ரோ ஆகணும் அப்படின்னா ஹை இன்ட்ரெஸ்ட் தர சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே நீங்கள் போட்டு வைக்கலாம். எப்படி இந்த எமர்ஜென்சி ஃபண்டு சேர்த்து வைக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கிறது, முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கணும். வாரத்துக்கு ஒரு 500 ரூபா அப்படின்னு சேர்க்க ஆரம்பிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், தேவையில்லாம செலவு பண்றதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். அப்புறம் உங்க ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி சைடு இன்கம் வர மாதிரி நீங்க ஏதாவது பண்ணலாம். அண்ட் உங்ககிட்ட இருந்தே அந்த எமர்ஜென்சி ஃபண்டை ப்ரொடெக்ட் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கு உங்களுக்கு நீங்களே ஒரு கிளியரான ஒரு ரூலை செட் பண்ணிக்கணும். அண்ட் கடைசியா சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நீங்க பில்ட் பண்ணணும். அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை இதை ரிவ்யூ பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை நீங்க பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோக்கி வரும்.